தமிழக அரசியலில் சாதிப்பாரா விஜய்? யாருடைய வாக்குகளை அதிகம் கைப்பற்ற வாய்ப்பு? தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்திய சினிமாவிலும் உச்சம் தொட்ட நடிகராக நடிகர் விஜய் பார்க்கப்படுகிறார். ரஜினி, கமல் அடுத்தபடியாக கவனமீர்க்கும் வகையில் விஜயின் செயல்பாடுகள் இருந்து வரும் நிலையில் தேர்தல் கணக்கை மனதில் வைத்தே கடந்த 2009 விஜய் மக்கள் இயக்கத்தை தொடங்கினார். மக்கள் இயக்கம் மூலம் மாணவர்களுக்கு கல்வி உதவி, அன்னதானம் என தன்னுடைய செயல்பாடுகளை தற்போது விரிவுபடுத்தி வருகிறார். அண்மையில் அம்பேத்கரின் பிறந்தநாள் தொடங்கி தீரன், சின்னமலை, காயதே மில்லத் போன்ற தலைவர்களின் பிறந்தநாள் விஜய் உத்தரவின் பேரிலே ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் கொண்டாடியது குறிப்பிடத்தக்கது. இதில் 2016 முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தமிழக அரசியல் களத்தில் தனக்கு வாய்ப்பு ஏற்பட்டு இருப்பதாகவே விஜய் கருதுகிறார். அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே திரையுலகில் கோலோச்சி, அரசியலிலும் வெற்றி பெற்ற முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் போன்று தன்னுடைய அரசியல் பிரவேசம் இருக்க வேண்டும் என விஜய் விரும்புவதாக மக்கள் மன்ற நிர்வாகிகள் கூறுகின்றனர். அதனாலேயே மக்கள் அடையாளத்துடன் இருக்கும் காட்சிகளை எம்ஜிஆர் போன்று நடிகர் விஜய் பின்பற்றுவதாக கூறுகின்றனர். அரசியல் எண்ணம் தொடங்கிய பிறகு தலைவா என்ற டைட்டிலில் திரைப்படம், கத்தி திரைப்படத்தில் இடம்பெற்ற ஜிஎஸ்டி தொடர்பான வசனம் முக்கியமானவை. அதேபோல் கத்தி திரைப்படத்தில் கார்ப்பரேட் நிறுவனத்திற்கு எதிரான வசனம், சர்க்கார் திரைப்படத்தில் வாக்களிக்கும் உரிமை என மக்களுடன் இணைந்தே கவனமாக தன்னுடைய அரசியல் முன்னெடுப்புகளை செய்கிறார். இது மட்டுமல்லாமல் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இறந்தவர்கள் குடும்பத்திற்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தது. நீட் தேர்வுக்கு எதிராக தற்கொலை செய்து கொண்ட அனிதா குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்தது. தொடர்ந்து மாணவர்களை நேரில் சந்திப்பது, பொதுமக்களுக்கு சமபந்தி விருந்து என மக்களுடன் தொடர்ந்து பயணிக்கும் விஜய் அரசியல் கணக்குகளை தொடங்கிவிட்டதாகவும் கூறுகின்றனர். வருமான வரித்துறை சோதனை நடைபெற்ற போது தொண்டர்களுடன் செல்ஃபி எடுத்து தன்னுடைய பலம் என்ன என்பதை மறைமுகமாக பாஜகவிற்கு உணர்த்தினார். நடிகர் விஜயை பாஜக தலைவர்கள் ஜோசப் விஜய் என்று அழைத்து மதச்சாயம் பூசிய போதும் மௌனம் காத்த நடிகர் விஜய் 2021 தேர்தலில் வாக்களிக்க கருப்பு சிவப்பு நிறத்தை அணிந்து சைக்கிளில் சென்று வாக்களித்து சூசகமாக தன்னுடைய ரசிகர்களுக்கு செய்தி அனுப்பினார். ஆனால் தமிழகத்தில் கடந்த 50 மேலாக இருதுருவ அரசியலாக திமுக, அதிமுக மட்டுமே மாறி மாறி ஆட்சி செய்து வருகின்றனர். இதில் மாற்றம் வர சாத்தியம் இருக்குமா என்பது ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலும் எழுப்பப்பட கேள்வியாக இருக்கிறது. தற்போது இந்த இருதுருவ அரசியலுக்கு எதிராக சீமான் பேசி வந்த இடத்தில் எதிர்காலத்தில் நடிகர் விஜயின் செயல்பாடுகள் இருக்கக்கூடும் என அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். அதிமுகவின் வாக்குகளை கைப்பற்ற விஜய் மக்கள் இயக்கத்தின் வேலைகள் அமையும் என்கின்றனர். ஜெயலலிதா இருந்தவரை 2011 தேர்தலில் 33.4% மற்றும் 2016 தேர்தலில் 40.8% என தொடர்ந்து ஏறுமுகமாக இருந்த அதிமுகவின் வாக்கு வங்கி பின்னர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னர் உட்கட்சி பூசல் ஒருபுறம் வெடித்தது. பின்னர் 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தலிலும் வாக்கு சதவீதம் வெகுவாக குறைந்து 33.29% குறைந்துவிட்டது. அதன் பின்னர் நடந்த உள்ளாட்சி தேர்தலிலும் நகராட்சி, கிராமப்புறத்திலும் கூட செல்வாக்கு சரியும் நிலை ஏற்பட்டு விட்டது. எனவே வரும் தேர்தலில் நடிகர் விஜய் நேரடி அரசியல் களத்தில் வரும் பட்சத்தில் அதிமுகவின் வாக்குகளை விஜய் மக்கள் இயக்கம் மடைமாற்றம் செய்ய வாய்ப்பு இருக்கும் என அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். இதில் தேசிய அரசியலையும் புரிந்து கொண்டு கடந்த காலத்தில் திமுகவுடன் இருக்கும் காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், விசிக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் பயணிக்கலாம் என திமுக கணக்கு போடுகிறது. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கு மட்டுமே 37.7% வாக்குகள் கிடைத்தது. அதேபோல் உள்ளாட்சி தேர்தல் வெற்றி என்ற மனநிலையுடன் தங்களுக்கான வெற்றியில் மாற்றம் இருக்காது என நினைக்கின்றனர். அதேபோல் கூடுதலாக மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணியில் இணையும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் கூடுதல் பலம் என்றும் திமுக தேர்தல் அரசியல் நகர்வுகள் திட்டமிடுகிறது. எனினும் ரஜினி, கமல் போன்ற சீனியர் நடிகர்களின் தீவிர அரசியல் பணி தற்போது இல்லை. இந்த சூழலில் திட்டமிட்டு நேரடி அரசியல் களத்தில் குதித்தால் வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று கருதுவதால் நடிகர் விஜய் புலிப்பாய்ச்சலுடன் தேர்தல் களம் காண வாய்ப்புள்ளதாக தெரிகிறது.